வந்திருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம பொதுவாக தமிழக அரசியல் வரலாறு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவுற தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு சுருக்கமாக ஒன்றே ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினச்சவங்க கிட்ட, திரு அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், அதன் பிறகு அதிலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பிறகு வந்து அரசியலுக்கு வந்து தேர்தலை சந்தித்து தலைவராகி முதலமைச்சரானது வந்து தமிழக அரசியலில் மாபெரும் முக்கிய திருப்பம் பேரறிஞர் அண்ணா. அண்ணா அவர்கள் தான் முத முதல்ல மாற்று அரசியலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. ஒரு தலைவனின் 2 ஆண்டுகளில் அண்ணா இறந்து போனார். ஒரு தலைவன் ஒருவன் இறந்ததற்கு தமிழகமே இப்படி திரண்டு வருமானு எல்லாரையும் தேய்க்க வச்சது, உலகத்தின் பார்வையை அண்ணாவை நோக்கி திருப்பினது அண்ணாவுடைய இறப்பு. செய்தி என்னென்னா, அதில் வந்து அண்ணா இறந்த பொழுது அடுத்த முதல்வர் யாருன்னு கேள்வி வந்த பொழுது அண்ணாவுக்கு கீழே 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரில் யாருமே திரு கருணாநிதி அவர்களை குறிப்பிடவே இல்லை. மதியழகன் இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தார், அன்பழகன் இருந்தார், இவி கே சம்பத் இருந்தார். அதில் 6வது ஆள் தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் வருவார்னு யாருமே நினைக்கல. ஆனால் ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தில் கருணாநிதி அவர்கள் பேசின ஒரு பேச்சு, அண்ணாவுக்கு அடுத்திருக்க வேண்டிய தம்பி இவர் தான் கொண்டு வந்து கருணாநிதி அவர்களை ஒரு ராத்திரியில் அண்ணாவின் இடத்துல இருக்க வச்சு, இத்தனை 5 பேர் இருக்கிறது மீறி 6வது ஆளாக திரு கருணாநிதி எப்படி அண்ணாவின் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, திரு கருணாநிதி மட்டும்தான் வந்திருக்க முடியும். காரணம், அண்ணாவோட தொடர்ந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டார் கருணாநிதி அவர்கள். திராவிட கழகத்துக்கு வந்து பெரியார்ட்ட அண்ணா சேரும் பொழுதே பின்னாடியே கருணாநிதி அவர்களும் சேர்ந்துடுறாரு அண்ணாவோட. அங்கேருந்து திரு அண்ணாவை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால திரு கருணாநிதி தான் மிகச்சரியாக அந்த இடத்துல உட்காந்துட முடியும். எதற்காக இதை சொல்கிறேன்னா, லிங்குசாமியிடம் எத்தனை பேர் வேலை செய்திருந்தாலும் 10 ஆண்டு காலம் தொடர்ந்துருந்த பாலகிருஷ்ணன் தான் லிங்குசாமி இடத்த வந்து உட்காந்துட முடியும் நான் நம்புகிறேன். இதில் ஆள் வருஷக்கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் கூடவே பயணித்தான், யார் கூடவே அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தான், யார் அவனுடைய சரித்தவர்கள்லேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டாங்கிறவன் தான் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றானே ஒழிய, நிஜமாகவே பாடம் படிக்கிற பேரில் வந்து சேர்ந்தவன்லாம் இல்லைங்கிறத லிங்குசாமியை நம்புவார் நினைக்கிறேன். ஏன்னா ஆனந்த முதல் பையா வரைங்கிற ஒரு நீண்ட பயணம், அதில் வெற்றி தோல்வி 2 இருக்குது, கதாநாயகன் புதுமும் இருக்குது, எல்லாவற்றையும் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால தான் பாலகிருஷ்ணன் ஒரு இயக்குனராக இத்தனை பேர் இன்றைக்கி பாராட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சரிதானே, பாலகிருஷ்ணனை தவிர வேறு யார் வந்துட முடியும்? எனக்கு நான் பாலகிருஷ்ணன் கேட்டேன், ஏன் பாலகிருஷ்ணன் நீங்கள் வந்து டைரக்டராக தான் நோக்கமா இல்லை தற்செயலாக அணிங்கள் அணிங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்க, இதுவரை அவர் நடித்த எந்த படத்துலையும் அவரோட சிரிப்பு சிரிக்கவே இல்லை. ஏன்னா எப்பொழுதும் சினிமாவில் எதுவாக விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு வராமல் வேறு வழியாக வர்றது ஒரு வந்து வழி வச்சுருக்கோம். இயக்குநராக வேண்டிய வந்து நடிகராக வந்து முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் இயக்குநராக மாதிரி, நடிகராக வேண்டிய இயக்குநராக வந்து அப்புறம் நடிகராக மாதிரி, அப்படி இவர் திட்டமிட்டே தான் வந்தாரோன்னு நினச்சேன். பாலகிருஷ்ணனுடைய இந்த வெற்றி வந்து எங்கே தொடங்குதுன்னா, இயக்குவது என்று முடிவெடுத்த உடனே முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை பார்க்கறதுலேருந்து கைவிட்டார் பாருங்க, அங்கே தொடங்குச்சு அவருடைய டைரக்டராக வெற்றி. எப்பொழுதும் இந்த ஒரு துறையிலிருந்து டைரக்ஷனுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, சர்வேவிலுக்காக அதையும் பண்ணிக்குவோம் பாஸ்னு அங்கே 6 மாதம் 4 மாதம் வேலையை பற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டான்ஸ் யூனியன் கார்டை தூக்கி போட்டு வரவே மாட்டேன் டேரக்ஷனுக்கு, அதை சேஃப்டியாக வீட்டில் வச்சுக்கிட்டே தான் வருவாங்க டேரக்ஷனுக்கு எல்லாருமே. ஒருவேளை இல்லாட்டினா பாட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு. ஆனால் எப்பொழுதும் ஒரு தேசத்தில் நாம் வெல்வதற்கான முதல் வழி போய் இறங்கணும்னு பாஸ்போர்ட்டை கிழிச்சு போடுறது, கிழிச்சு போட ஒரு வழியில் பொழைச்சி ஆகணும். அப்படி பாலகிருஷ்ணன் பண்ண முதல் வேலை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை பார்க்கறதுலேருந்து முடிவெடுத்தது, அதுதான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்குன்னு நம்புகிறேன். இயக்குனராக பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் வந்து ரொம்ப சரியாக சீட்டு அமைஞ்சிருச்சு, சரியாக ஆள் சேர்த்த தான் அவர் செஞ்சமா ஆகச்சிறந்த வேலை நினைக்கிறேன். காரணம், இந்த படம் தொடங்கிய பொழுது இந்த படம் இவ்வளவு கவனத்துக்கு பெற்று திரு ராம் அவர்கள் பாராட்டின மாதிரி ஒரு படமாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. திரு ஜேஎஸ்கே வேற அதை சொன்னாங்க. பட் திரு ஜேஎஸ்கே அவர்களை வந்து ரொம்ப பெரிதும் நம்ம பாராட்டணும். காரணம், தொடர்ந்து படங்களை வெல்லும் படங்களை, ஆள் வரும் படங்களை வாங்கி விற்பவர்களை காட்டிலும் ரொம்ப முக்கியம் இதை போன்ற படங்களை வாங்கி ஆள் வர வைக்கிறதா ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் ஏவிஎம்முக்கான பெருமை சகலகலா வல்லவனோ பாயும்பொலியோ அல்ல, பராசக்தி தான் பெருமை. பராசக்தி அவர்கள் தயாரித்த படம் அல்ல என்பதை நீங்கள் நினைவிச்சுக்கணும். பராசக்தியை தயாரித்தது நேஷனல் செட்டியார், அதை வெளியிடுறது ஏவிஎம் முடிவெடுத்தாங்க. ஜெயகாந்தனுடைய சில நேரங்கள் சில மனிதர்களை பீம்சிங் தயாரித்தார், வெளியிடுறது ஏவிஎம் முடிவெடுத்தாங்க. வரலாறுல ஏவிஎம் பேர் எங்கே நிற்கும்னா, சில நேரங்கள் சில மனிதர்களையும் பராசக்தியும் தயாரித்தவர்களாக தான் இருக்கும், சகலகலா வல்லவனும் பாயும்பொலியும் போயிடும். அப்போ இதை போன்ற படங்களை வர வைக்கிற படங்களை போய் எடுத்து கொண்டு வரதான் சரி. அதை போன்ற வேலைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க சதீஷ்குமாருக்கு தொடர்ந்து வெற்றி சேர்ந்து இதை போன்ற பல படங்களை அவர் உடனே சேர்க்கணும். இசையமைப்பாளர் இமான் யுவபாரதி இருவரும் எனக்கு இமான் அவர்களுடன் பணிபுரிந்தது இல்லை என்றாலும் கூட எனக்கு ரொம்ப இளையராஜா வித்யாசாருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர். காரணம், அவருடைய மெல்லிசை. அவர் 10வது ஆண்டு நினைக்கிறேன் இல்லையா இமான், 10வது ஆண்டு அந்த ராபர்ட் ட்ராஸ்டுடைய உட்சார் லவ்லி டாக்டர் டீப் மாதிரி கொஞ்சம் 4 ஆண்டு ரொம்ப சரியான பாதைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அவருக்கு வந்து அது இடையில இருந்த
தொய்வு தான் அவருக்கு சரியான இடத்துக்கு கொண்டு சேர்த்துன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சில பாடல்களில் மட்டும்தான் நமக்கு என்ன வரின்னு கேட்க முடியுது, அந்த பாட்டை திருப்பி நம்ம பாட முடியுது. சினிமா பாட்டெல்லாம் கேட்குற பாட்டாகவே இருக்குது, பாடுற பாட்டாக இல்லை. பாடுற பாட்டாக இருக்கிறதுல இமானுடைய பாட்டு தலையாய பாட்டாக இருக்குது. அந்த வகையில் இமானுக்கு பாராட்டுகள். இன்னொரு முக்கிய விஷயம், இமான் தான் புதுசாக சினிமாவில் ஒரு பாட்டு படம் வெளிவாகிறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற வைத்தது, அதுக்கப்புறம் படத்தின் வெற்றிக்கு பாடல்கள் உதவுவது, படம் முடிந்து திரையரங்கை விட்டு போனதுக்கு பிறகு பாடல்கள் ஒழித்து கொண்டிருப்பதுங்கிறது வந்து இமான் தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை யுகபாரதி என் நெருக்கத்துக்குரியவர் லிங்குசாமி அடையாளம் காட்டியிருந்தா கூட லிங்குசாமியோட அதிகமாக பயன்படுத்தியிருந்தவனா யுகபாரதியை. காரணம், யுகபாரதி இவருக்கு இசைத்தமிழ். இந்த படத்திலோட ஒரு வரியில் இருந்தார், சல்லி வேற ஆணி வேற ஆக்கிப்பட்ட சட்டப்பூவை வாசம் வர வச்சுப்பட்டேன். அப்படி ரொம்ப எளிய உதாரணங்களோடு வந்து எழுதுகிற யுகபாரதி அவர்கள் இருவருக்குமான ஒரு நெருக்கம், ஒரு பயணம் தொடர்ந்து செல்லுது. இமான் அவர்களுக்கு தான் மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம், வென்று விட்டதனால் எல்லா மகாகவிகளும் மறுபடியும் உங்களுக்கு சேருவாங்க இல்லையா. அதனால் வந்து நீங்கள் வந்து யுகபாரதியை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதும். யுகபாரதியை பற்றி கவலைப்படுற ஆளும் கிடையாது. ஏன்னா யுகபாரதி என்னன்னா எதையுமே வந்து சஸ்டெயின் பண்ணு நினைக்க மாட்டார். இங்கே வா, இருந்தால் வந்தால், வரவில் வை, வரலனா செலவில் வையின்னு நினைக்கிற ஆள் யுகபாரதி. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கோங்க. திரு விஜய் சேதுபதி அவர்களை இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொருக்கும் எல்லோரும். எனக்கு விஜய் சேதுபதி இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸ்டில் எடுக்க எல்லோரும் நிற்கிறோம், எல்லோரும் நிற்கும் போது இனிக்கோ நீ முன்னாடி வந்து இல்லை, இனிக்கோ நீ முன்னாடி வந்து இல்லைன்னு பிரபாகர முன்னுக்கு தள்ளுற வேலை இருக்குல்ல, அதுதான் விஜய் சேதுபதியை முன்னுக்கு கொண்டு வைக்கணும்னு நான் நம்புகிறேன். சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளரை முன்னுக்கு தள்ளுவதுங்கிறது ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனரை முன்னுக்கு தள்ளுவது என்பது சங்கர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச காலத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு நடிகன் ஒரு இன்னொரு நடிகனை முன்னுக்கு தள்ளுவது என்பது காலம் வந்து விஜய் சேதுபதியில் ஆரம்பிச்சு நான் நம்புகிறேன். ஒரு நடிகை இன்னொரு நடிகை பிடிச்சி பின்னுக்கு தான் எழுப்பான் எப்போவுமே. அது விஜய் சேதுபதிக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக தெரியும் சமீப காலத்தில். அப்படி ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு கூட ஒருத்தர் முன்னுக்கு தள்ளுற வேலை இருக்குல்ல, அது ரொம்ப அரிது. இது தொடரணும், இங்கிருந்து தொடரணும்னு வாழ்த்துறேன். எனக்கு இனிகோ இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இனிகோ முதல்ல நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்குறேன். லேசாக ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்ட்ரோவோட்டா இனிகோட்டா இனிகோட்டா எப்பொழுதுமே. இது சரியாக வருமா சரியாக வருமாங்கிறது அவருடைய இந்த படங்கள் பழைய படம் எடுத்து பாருங்கள் நடிச்சதெல்லாம் லேசாக ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தில் வந்து முழு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, அதுக்கான முக்கிய காரணம் விஜய் சேதுபதி தான் நான் நினைக்கிறேன். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது பரவாயில்லடான்னு தோணும்ல. இதுதான் எப்போதுமே இயக்குநர்கள் வந்து தன் வயது ஒத்த தனக்கு பழகிய தான் உதவியாளனாக இருக்கும் பொழுது உதவி ஒளிப்பாதிவாளராக இருந்த ஒருத்தனை தான் போய் தேடுவோம் முத படம் பண்ணும் பொழுது, ரெண்டாவது படம் பண்ணும் பொழுது, என்னை மாதிரி ஆள் கடைசி வரைக்கும். ஏன்னா நமக்கு நெருக்கமாக இருப்பான், ஒன்றும் இல்லை சரிதப்பாக இருந்தால் கூட பேசிக்கலாங்கிறது இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் இடம் இருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்சு இனிகோவுக்கு இந்த படத்தில் வந்து கூடவே விஜய் சேதுபதி இருக்கிறனால ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் விஜய் சேதுபதிக்கு வந்த வெற்றியை போல, இனிகோ வந்த வெற்றியை போல, முக்கியமாக பாலகிருஷ்ணனுக்கும் சதீஷ்குமாருக்கும் மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும்னு நம்புகிறேன், தரணும்னு வாழ்த்துறேன்.